ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட்டோநெட்சேனல். நான் உங்கள் பிரகாஷ். நீ நம்ம ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம். அதில் ஆதார் கார்டு அப்டேட் ஆன்லைன் டைப் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு uidai.gov.in அந்த வெப்சைட் வந்திருக்கு, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் ஆதார் டாட்டா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதார் போட்டிருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இது வந்து வேற வெப்சைட்டுக்கு டைரக்ட் பண்ணியிருக்கு. அதில் myaadhar.uidai.gov.in இருக்கு, அந்த வெப்சைட் நம்ம என்டர் ஆகிறோம். இது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அது லாங்குவேஜ் போட்டிருக்கு, நமக்கு என்ன லாங்குவேஜ் இன்னும் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் போட்டிருக்கு. உங்களுக்கு தமிழ் ஓகே இருந்துச்சுன்னா தமிழில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி தமிழ் ஓகே இல்லாட்டி இங்கிலீஷ் ஓகேன்னா நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே லாகின் இருக்குது, நம்ம கிளிக் பண்ணி அதில் லாகின் ஆகிறோம். இதில் உங்கள் ஆதார் நம்பரை மேலே டைப் பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் கேப்சா நம்பர் இருக்குது, இங்கே மேலே இருக்க இந்த கேப்சா நம்பரை அப்படியே நம்ம கீழே டைப் பண்ணோம். இது ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இப்போ என்ன இருக்கோ அந்த நம்பர் நம்ம அப்படியே இங்கே டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் ஓடிபி கொடுக்கணும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நம்ம கீழே போட்டு இங்கே லாகின் பண்ணோம். இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் சைடில் இந்த ரவுண்டு சர்க்கிள் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நம்ம ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைட் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆதார் கார்டு போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணோம்னா ஆதார் கார்டோட பேக் சைட் தெரியும். லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து நம்ம லாக் அவுட் ஐடி வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம லாக் அவுட் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆதார் போட்டிருக்கு, நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு போட்டிருக்கு, தேர்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் ஆன்லைன் இருக்குது, அப்டேட் ஆதார் ஆன்லைன் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயில் போட்டிருக்காங்க, நமக்கு தேவைன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இங்கே போட்டிருக்காங்க. இதுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் ஆகும்னு போட்டிருக்காங்க. இங்கே ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நேம் அப்புறம் அட்ரஸ் இது ரெண்டும் அப்டேட் பண்ணலாம். அதில் இப்போ நம்ம அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அதை கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டீட்டெயில்ஸ் நம்மளோட லாஸ்ட்டு அட்ரஸ் வந்து இங்கே விசிபிள் ஆகும். எந்த அட்ரஸ் அப்டேட் பண்ணணுமோ அந்த அட்ரஸ் நம்ம கீழே இங்கே டைப் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் போட்டிருக்கு, இங்கே அப்பா பேர் போடலாம், இல்லை லேடிஸ் வந்து ஹஸ்பண்டோட பேர் மேலே போட்டுடலாம். இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் அதோட நம்பர் போடலாம். இங்கே நம்பர் இங்கே இங்கிலீஷில் போட்டிங்கன்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்படி நம்பர் வந்து தமிழில் வந்து சரியாக சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் அதை வேர்ட்ஸாக டைப் பண்ணி போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்பர் 10 போட்டிங்கன்னா தமிழில் வந்து அது சரியாக வராகட்டி நீங்கள் கூகுள் இன்புட் டூல்ஸில் 5 10 அது மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பர் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட பேர் போடணும், ஏரியா லொக்காலிட்டி செக்டார் போட்டிருக்கு, நம்ம என்ன ஏரியாவோ அது போடலாம். அது பின்கோட் நெக்ஸ்ட் போடணும், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த உங்கள் ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த பேர் போடணும், இங்கே எந்த ஏரியாவில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஏரியாவோட பேர் போடணும் இங்கே. அதுக்கப்புறம் இதுக்கு ப்ரூஃப் நம்ம ஒரு சப்மிட் பண்ணோம், அது என்னென்ன சப்மிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்மிட் பண்ணலாம். அட்ரஸ் சர்டிஃபிகேட் பை எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு, ஏதாவது இன்ஸ்டியூட்டில் அட்ரஸ் சர்டிஃபிகேட் இருக்கு அது போடலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஸ் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, டிரைவிங் லைசன்ஸு, லேண்ட்லைன் பில்லு, பாஸ்போர்ட், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஓட்டர் ஐடி, இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மந்த்து பில்லுக்குள்ளே இருக்கணும், 3 மந்த்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 4 மந்த்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால 3 மந்த்துக்குள்ளே இருக்க பில்லாக லேட்டஸ்ட் பில்லாக எங்கே சப்மிட் பண்ணோம். இது நம்ம ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். கேஸ் கனெக்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஓகே கொடுக்குறோம். வியூ டீட்டெயில் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் கொடுக்குறோம், இதில் கண்டினியூ டு அப்லோட் செலக்ட் பண்ணுறோம். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லை பிஎன்ஜி இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அது அது அப்லோட் ஆன பிறகு நம்ம டைப் பண்ணது சரியாக இருக்கா இங்கே செக் பண்ண சொல்லும், அது எல்லாம் கரெக்டாக அந்த பிறகு எங்களுக்கு டிக் போட்டுடணும். டிக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 50 ருபீஸு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம், அதோட ஆப்ஷன் வந்துருக்குங்க. இந்த ஆப்ஷனை டிக் போட்டுட்டு மேக் பேமெண்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் ஏ பேமெண்ட் ஆப்ஷன் போட்டிருக்கு, டோட்டல் பேயபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு, இது கார்ட்ஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணலாம், வேலெட் மூலமாக பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், பேடிஎம் மூலமாக நம்ம இங்கே 50 ருபீஸ் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம கார்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார்டோட நம்பர் போடணும், இங்கே எக்ஸ்பைரி மந்த்து இயர் போடணும், சிசிவி நம்பர் போடணும், அந்த கார்டில் ஏதாவது பேர் போட்டு அந்த கார்டோட நேம் போடணும். அடுத்தது ப்ரொசீட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ உங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு இங்கே கம்ப்ளீட் பேமெண்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறோம். இப்போ 50 ருபீஸ் பேமெண்ட் பண்ணியாச்சு. டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்சஸ் வந்துடுச்சு. இங்கே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் போட்டிருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாகும். இந்த ஸ்லிப்பை நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம அப்டேட் ஆகிடுச்சு இல்லை செக் பண்ணும்போது இது நமக்கு யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு அட்ரஸ் அப்புறம் நியூ அட்ரஸ் ரெண்டுமே இதில் காட்டும். இதில் இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதார் அப்டேட் வந்து இங்கே டீட்டெயில் இருக்கும், என்னைக்கு டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்கும். இங்கே ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு போட்டிருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு பிவிசி கார்டு ஐடி கார்டு மாதிரி நமக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கட்டி நார்மலாக பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்ம லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பிவிசி கார்டில் வேணும்னா நீங்கள் தனியாக அதுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஆதார் அப்டேட் திருப்பி நம்ம கேன்சல் பண்ணோம்னா அதை டிலீட் பண்ணால் டிலீட் கொடுத்துடலாம். திருப்பி அப்டேட் பண்ணோம்னா நம்ம திருப்பி எதாவது அப்டேட் பண்ணலாம். திருப்பி நம்ம அப்டேட் செக் பண்ணோம்னா திருப்பி அந்த வெப்சைட்டில் வந்துட்டு செக் ஆதார் ஸ்டேட்டஸ் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி லாகின் பண்ணுறோம். விகில பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் போட்டிருக்கு. அங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் ஹஸ் பின் ஜென்ரேட்டட் அது மாதிரி மெசேஜ் வந்துடுச்சிங்க. இ ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க சொல்லி இங்கே மெசேஜ் வந்திருக்கு. அதனால் நம்ம இதை கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பிரிண்ட் ஆனது பிறகு நம்ம போஸ்டில் வீட்டுக்கு வந்துடும் அது ஆதார் கார்டு. இப்போ டெம்பரரியாக நம்ம அதை இ ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் போட்டிருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே நம்ம டீட்டெயில் இங்கே காட்டும். அதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். இதோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து கேபிட்டலில் டைப் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணோம். மொத்தம் 8 டிஜிட்டு பாஸ்வேர்ட் நம்பர் இருக்குது. உங்கள் நேமில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லெட்டர் டைப் பண்ணோம் ப்ளஸ்ஸு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் அதோட பாஸ்வேர்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பேர் வந்து அனிஷ் ஒய் குமார் போட்டிருக்கு. அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1989 போட்டிருக்கு. அப்போ அந்த ஐ ஆதார் கார்டோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ANIS ஃபஸ்ட்டு 4 லெட்டர் இருக்குது ப்ளஸ் அவரோட டேட் ஆஃப் பர்த் 1989. இதுதான் அதோட பாஸ்வேர்டு இருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி. பிரகாஷ். நன்றி, வணக்கம்.